ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அக்கிராசன உரை ஒரு பக்கம், போலீஸ் பலத்த சம்பந்தம் கிசுது வெனசாக சிது வெண்ணேனே, 13வது அரசியலமைப்பையே நடைமுறைப்படுத்த கூடாது, தேரர்கள் சேர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக போராட்டத்தில் ஒரு பக்கம், சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்கட்சி நாடாளுமன்றத்தையே நிராகரித்த நிலையில் ரிஷாட் பதியுத்தீன், பைசல் காசிம், ஹரீஸ் எம்பி, திகாம்பரம் மனோ கணேசன் ஆகியோர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில். இது ரணில் விக்ரமசிங்கவினுடைய அக்கிராசன உரை எதற்காக. டெய்லி சிலோன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ், வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அக்கிராசன உரை, இதனுடைய சுருக்கம் என்னன்னா, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நாட்டு மக்களுக்கு தீர்வு வைக்கப்பட்டிருக்கிறதோ இல்லையோ, அவருடைய அடுத்த அரசியல் நகர்வுக்கான காய் நகர்த்தல்கள் இன்றைய உரையிலே இடம்பெற்றிருந்தன. இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை ஒரு ஜனாதிபதி பிற்போடுவாராக இருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதன் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கின்ற நாடாளுமன்றத்திலே அந்த அக்கிராசன உடை இடம்பெறும் என்பதுதான் சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் உருவாக்கப்பட்டதற்குரிய காரணமே, ஒரு அரசாங்கம் தன்னுடைய வலிமையான வேலை திட்டங்களில் இருந்து புதிதாக ஏதேனும் ஒரு வேலை திட்டத்தை நாட்டு மக்களுக்காக முன்வைக்கிறார்களா, நாட்டு மக்களினுடைய பிரச்சினைகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தி இருப்பதாக தெரிகின்றதா, அது தொடர்பில் அறிவிப்பதற்கான ஒரு உரையாகத்தான் இந்த அக்கிராசன உரை அமைய வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த அக்கிராசன உரை பழைய சாராயத்தை ஒரு புதிய பாட்டில் ஊற்றி இது புதிய சாராயம் அப்படின்னு விக்கிற மாதிரிதான் இன்றைய தினம் அமைஞ்சிருந்தது. பிரதான எதிர்கட்சியான சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக இந்த கூட்டத்தை நாங்கள் நிராகரிப்போம் என்று ஏற்கனவே அறிவித்ததன்படி இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு வருகை தரவில்லை, நிராகரித்திருந்தார்கள். ஆனால் அதே கட்சியினுடைய கூட்டு சேர்ந்த அங்கத்தவர்கள் நாங்கள் என்று சொல்கின்ற ரிஷாட் பதியுத்தீன், அதே போன்று ஹரீஸ் எம்பி, ஃபைசல் காசிம் எம்பி, அதே போன்று திகாம்பரம் மனோ கணேசன் ஆகியோர்கள் இன்று நாடாளுமன்றத்திலே இருந்தார்கள். இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவில் இருந்து வெவ்வேறு கட்சிகளிலே பல இடங்களிலே கூட்டணியாக போட்டியோடு நாங்கள் தயார் என்று அறிவித்திருக்கின்ற கம்மம்பில தயாசிரி ஜெயசேகர போன்றோர்களினுடைய கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்குள்ள வர்ற நேரம் அவர்களை ஊவைத்து வரவேற்றிருந்தார்கள். அதன் பின்னர் ஜனாதிபதியினுடைய அக்கிராசன உரை ஆரம்பிக்கின்ற பொழுதே அந்த இடத்தை விட்டும் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இன்றைய அக்கிராசன உரையிலே பிரதான இரண்டு விடயங்கள் இடம்பெறலாம் என்று மக்கள் மிக தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இரண்டு முக்கியமான விடயங்கள் குறித்தும் எந்த தகவல்களும் இல்லை. முதலாவது, 13வது அரசியலமைப்பு சீர்திருத்த விவகாரம். இந்த விவகாரம் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் மிகப்பெரிய அளவிலே சூடுபிடித்திருந்தது. வடக்கிலே இருக்கின்ற பல அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல்வாதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நாட்டுக்குள்ளே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் அதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பச்சை கொடியையும் காட்டியிருந்தார், முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அறிவிப்பது போன்று. ஆனால் அதன் பின்னர் மகாநாயக்க தேரர்கள் இந்த 13ஐ அமுல்படுத்த கூடாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்திலே நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாப்பு பாதிக்கப்படும், எனவே இந்த 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை எந்த காரணம் கொண்டும் அமுல்படுத்த கூடாது என்றுதான் தேரர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அதே நேரம் இன்றைய மிகிந்தலே ஹாமதுருவோவினுடைய தலைமையிலே பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு நுழைகின்ற பாதையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய கைகலப்புகளும் ஏற்பட்டிருந்தன. ஏனென்றால்
தேரர்களை மிகப்பெரிய அளவிலே மதிக்கக்கூடியவர்கள் பௌத்தர்கள். எனவே அவர்களுக்கு கை வைக்கவும் முடியாது, நீர்த்தாரை பிரயோகங்களையும் மேற்கொள்ள முடியாது. எனவே சரியாக பேசித்தான் அவர்களை கலைக்க வேண்டியிருந்தது. அவர்களினுடைய வேண்டுகோளும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த கூடாது, நிறுத்த வேண்டும் என்றுதான் மிகுந்தலே ஹாமதுருவோ அதனை கேட்டுக்கொண்டிருந்தார். எப்படி பார்த்தாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திலே வைத்து இந்த 13வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து எந்த தகவல்களையுமே பேசவில்லை. ஆனால் தமிழ் மக்களினுடைய காணி விடுவிப்பு விவகாரம், கிழக்கு மக்களினுடைய காணி விடுவிப்பு விவகாரம் தொடர்பிலே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முடிவுக்கு வருவோம், தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் தொடர்பிலும் பேசி நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். அதே நேரம் போலீஸ் அதிகாரத்திலே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், போலீஸ் அதிகாரத்திலே எந்த மாற்றங்களையும் கொண்டு வர நாங்கள் தயாரில்லை என்ற வகையில்தான் ரணில் விக்ரமசிங்கே கூறியிருந்தார். தெளிவாக சொன்னால் 13ஐ நடைமுறைப்படுத்த நாங்கள் எந்த தயாரும் இல்லை என்ற வகையில்தான் அவரினுடைய அந்த கருத்து அமைந்திருந்தது. நியோஜ போலீஸ் பத்தி கொட்டா சீமா மாயம் வர்த்தமானே பவத்தின் பலா சீமா மாயம் அனுவனிமை மேனிசா பிராயோக துஷ்கரதா ரசக் மத்துவீதி பெனோ ஏனிசா பலா தனுவ நியோஜனே போலீஸ் எனவே பௌத்த தேரர்களினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு காய் நகர்த்து இருப்பது என்பது அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைக்கின்ற ஒரு செயலாக கூட இருக்கலாம். ஏன்னா 13ஐ வைத்து ஏனைய சகல பிரச்சனைகளையும் மறக்கடித்து விட்டார் ரணில் விக்ரமசிங்கே. இன்னொரு பக்கம் வடக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல்வாதிகள் குறித்து மக்கள் அதிருப்தியிலே இருக்கிறார். அவர்களும் மீண்டும் நாங்கள் 13ஐயும் கொண்டு வருவோம் என்று ஒரு ஸ்லோகத்தை ஏந்த ஆரம்பித்தார்கள். இரு கட்சிகளினுடைய ஒரு ஏமாற்று செயலாக கூட இந்த செயல் அமைந்திருக்கலாம் என்பதே அநேகர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னொரு விடயம்தான் தேர்தல் நடக்குமா நடக்காதா, உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த விவகாரம் குறித்து ரணில் விக்ரமசிங்கே பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அதில் எந்த விடயமுமே ரணில் விக்ரமசிங்கே தரப்பிலே இருந்து அக்கிராசன உரையிலே முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இன்னொரு விடயத்தை கூறிய நாட்டுக்குள்ளே பரவலான ரீதியில் வரி அதிகரிப்புக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த வரி அதிகரிப்பு தொடர்பான தகவல்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். கொழும்பினுடைய பல பகுதிகளில் இன்றைய தினம் பல ட்ரேட் யூனியன்ஸ் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். கொழும்பு முழுவதும் முடக்கப்பட்டது என்று கூறும் அளவுக்கு அவர்களினுடைய போராட்டம் வியாபித்திருந்தது. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் வைத்து இந்த வரி அதிகரிப்பு தொடர்பான சட்டத்திலே எந்த விதமான சலுகைகளும் இல்லை, எந்த விதமான மாற்றங்களும் கொண்டு வர போவதும் இல்லை என்று மிக தெளிவாக கூறிவிட்டார். எப்படி பார்த்தாலும் நாட்டு மக்களினுடைய பிரச்சினைகளுக்கு ரணில் விக்ரமசிங்கவினுடைய அக்கிராசன உரையில் இருந்து தீர்வு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் என்ற கனவிலே அவருடைய காய் நகர்த்தல்களை சரியாக இந்த 13ஐ நடைமுறைப்படுத்த போவதில்லை என்ற அறிவிப்பின் மூலம் அவர் நகர்த்தியிருக்கிறார். அந்த காய் நகர்த்தல்களிலே பாதிக்கப்பட போவது மீண்டும் சிறுபான்மை மக்கள் என்பதை மனதில் வைப்போம், அவதானமாக இருப்போம். நான் முகமது சஃபார், சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்.